Good morning, dear parents and students. I'm the principal, Jairam Public School, Salem. So hope you are all safe, and we are happy to meet you through this Zoom session. அன்பார்ந்த பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். ஜெயராம் பப்ளிக் பள்ளியிலிருந்து முதல்வர் பேசுகிறேன். இந்த ஜூம் பிரீஃபிங் நம்முடைய 8ஆம் வகுப்பு பெற்றோர்களுக்கான இந்த மீட்டிங், குழந்தைங்களுக்கான ஜூம் ஆன்லைன் கிளாஸ் ரூம், அந்த வகுப்பு பற்றிய விளக்கங்களை தற்போது நான் கூற இருக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, ஐ திங்க் 26 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க, ஸ்டில் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் பேரண்ட்ஸ். ஒரு பிரீஃபிங் கொடுத்துட்றேன். டைமிங் ஃபார் த கிளாஸ், 8th ஸ்டாண்டர்டுக்கு நாளையிலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். 8th ஸ்டாண்டர்டுக்கு நாளையிலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும், மார்னிங் 8:15 to 9, ஒரு 45 minutes ஒரு செஷன், அடுத்து ஒரு 15 minutes பிரேக், 9:15 to 10. ஸோ இரண்டு பாடங்கள் நடக்கும், 2 sessions 2 subjects. டைம் டேபிள் இந்த மீட்டிங் முடிச்சு ஒரு 1 hour உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் டைம் டேபிள் அனுப்பி வச்சுருவோம். ஜென்ரலாக இந்த ஜூம் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ரம் ஸ்கூல், டீச்சர் ஸ்கூலில் வந்து ஜூமில் கிளாஸ் எடுக்கிறாங்க. குழந்தைங்க அவங்கவுங்க வீட்டில் யூ ஹாவ் அ ஸ்பெஷல் செட்டப், ஒரு தனி ரூம் அலாட் பண்ணி கொடுங்க. பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுனா, ஃபஸ்ட் திங் குழந்தைங்களுக்கு ஒரு தனியான ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன் கையில் கொடுத்துருங்க. அதோட நெட் பேக் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 GB to 2 GB இருந்தால் நல்லது. ஏன்னா இனிமேல் ரெகுலராக ஸ்கூல் தொடங்குற வரைக்குமே இந்த செஷன் ஜூம் ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும். ஸோ பேரண்ட்ஸ் அதுக்கு தயாராகிக்கலாம். அட்மின் கண்ட்ரோல் டேக்கன் பை த ஸ்கூல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எனக்கு வந்து அட்டண்டன்ஸ் எடுப்போம் ஃபர்ஸ்ட் திங். அப்போ நீங்கள் என்ட்ரி பேரண்ட் லாகின்ல உள்ளே போய் ஜூமில் என்ட்ரி ஆகி வரும்போது உங்கள் நேம் வித் கிளாஸ் கொடுங்க, வித் ப்ரொஃபைல் ஃபோட்டோ. அப்போ தான் எங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அப்பா பேரோ அம்மா பேரோ வந்துச்சு அப்படின்னா எங்களால் அட்டண்டன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ சில்ட்ரன் அதுக்கு எல்லாமே செட்டிங்ஸ் கிளியராக இருக்குது. டவுட் இருந்தால் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் 2 numbers சொல்கிறேன், ஆஃபீஸ் நம்பர் அல்லது அந்த ரெஃபரன்ஸ் நம்ம அட்மின் கண்ட்ரோல் எடுக்கிறவங்க நம்பர் தரேன், அதில் கூப்பிட்டு கேளுங்க. குழந்தைங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும் வித் நேம் அண்ட் கிளாஸ். அது இருந்துச்சுன்னா அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வி வாண்ட் டு மேக் இட் அட்டண்டன்ஸ் ஆஸ் கம்பல்சரி. ஏன் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த முயற்சி, குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கான முயற்சி. அதில் வந்து குழந்தைங்க மிஸ் ஆகிட்டு வேறு ரீசன் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சாய்ஸ் கிடைக்காது. நாங்கள் இப்போ நடக்கக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாமே இனிமேல் அந்த பேஸில் இருக்கும். ஆல் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ஆர் ரெடி வித் தியர் கண்டென்ட். அனைத்து பாடங்களும் இன்க்ளூடிங் தமிழ் அண்ட் ஹிந்தி ஆன்லைன் கிளாஸில் வரப்போகுது. அதனால் இங்கே பள்ளி சார்பாக நாங்கள் எல்லோரும் ரெடியாக இருக்கிறோம். ஆஸ் பேரண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா தே கேன் மேக் யூஸ் ஆஃப் த ஆன்லைன் கிளாஸஸ் ஃப்ரம் டுமாரோ. மியூட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம் கம்பல்சரி, ஏன்னா 2-way ஆன்லைனில் பண்ண முடியாது. ஸோ அட்மின் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த வீடியோவையும் ஆடியோவையும் நாங்கள் மியூட் பண்ணி வச்சுப்போம். ஸோ யூ கேன் வியூ த செஷன் அண்ட் லிசன் டு த செஷன். குழந்தைங்க வகுப்பை கவனிக்கலாம். அவங்களுக்கு பவர் பாயிண்ட் வியூவில் அந்த சப்ஜெக்ட் கண்டென்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸில் ஒரு சாப்டர் அவர் என்வாயன்மெண்ட் அப்படின்னு நடத்துகிறாங்கன்னா அந்த அவர் என்வாயன்மெண்ட் சாப்டரை பற்றிய ஒரு கிளிப்பிங்ஸ் ஏற்கனவே நீங்கள் யூடியூப்பில் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் பயன்படுத்தின மாதிரி சின்ன சின்ன அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். குழந்தைங்க எந்த விதமான அந்த ஸ்க்ரீன் ஷேரிங் அந்த ஸ்க்ராச்சிங் அந்த மாதிரி ஒர்க்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. அது பண்ணிங்க அப்படின்னா ஐ ஹாவ் டு டேக் இமீடியட் ரெமெடி. அதனால் குழந்தைங்க வந்து ஃபோன் யூசேஜை வந்து ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு நான் முக்கியமாக ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் கூட இருந்தால் அந்த 2-3 நாளைக்கு அந்த குழந்தைங்க டியூன் ஆவாங்க. இல்லை அப்படின்னா யாராவது 1-2 குழந்தைங்க என்ன பண்ணிடுறாங்க, ஸ்க்ரீன் ஷேரிங் போகிறது, அவங்களுக்கு தெரிஞ்ச சில ஷார்ட்கட்லாம் அதில் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அது வந்து த ஹோல் செஷனையும் ஸ்டாப் பண்ணிடும் அல்லது டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் பேரண்ட்ஸ் கூட இருந்தால் அட்வைசபிள். ஏன்னா குழந்தைங்களுக்கு அதோட அந்த டேஸ்ட், அந்த லெசனோட ஒரு ஒன்றுதான் அவங்களுக்கு தெரியணும். இன்னொன்று உட்காந்துருந்து கவனிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வரணும். ஏன்னா கடந்த 2 மாதங்களாக லாக்டவுனால் குழந்தைங்க லீவில் இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு என்கேஜ் ஆனாங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தான் தெரியும். ஸோ டு மேக் யூஸ் ஆஃப் தி ஜூம் செஷன் வெரி எஃபெக்டிவ், பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க ஈஸியாக அதுக்கு டியூன் ஆகிடுவாங்க. ஸோ தட் அடுத்து வித்இன் அ வீக் அவங்க ஃபைன் டியூன் ஆகிட்டாங்கன்னா தே வில் பி எக்ஸ்பெக்டிங் த கிளாஸஸ். எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த ஒரு ஆர்வம் வந்துடும். அதுக்கு அந்த மாதிரி டைம் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 subjects, இங்கிலீஷ் அண்ட் சோஷியல் இருக்கலாம், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கலாம், சயின்ஸ் அண்ட் சோஷியல். அந்த காம்பினேஷன் டைம் டேபிள் இந்த ஜூம் மீட்டிங் முடிஞ்சு அடுத்த 1 hour மதியானத்துக்குள்ளார உங்களுக்கு
அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவோம். டைம் டேபிள் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் வியூ பண்ணக்கூடிய அந்த கண்டென்ட், அதுவும் டீச்சரோட வாய்ஸ் ஓவர், வாய்ஸில் ஆன்லைன் வாய்ஸ் வந்துட்ருக்கோம், டீச்சரோட பேஸ் எல்லாமே நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக ஆடியோ வீடியோ நாங்கள் மியூட் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மற்ற 40 பேருக்கோ 60 பேருக்கோ டிஸ்டர்பன்ஸ் இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான். டீச்சர் ப்ரெசன்டேஷனை குழந்தைங்க கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் திங், டீச்சர் ப்ரெசன்டேஷன் நீட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 25 மினிட்ஸ் to 35 மினிட்ஸ் தான் டீச்சர் ப்ரெசன்டேஷன். கையில் ஒரு ரஃப் நோட்டில் நோட்ஸ் எடுத்துக்குங்க. ஆல்ரெடி இங்கே யூடியூப் பார்த்து ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதே நோட்டில் கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நான் வந்து இந்த நோட்டை நீங்கள் ஸ்கூல் ரீஓப்பன் அப்போ நோட்டை கொண்டு வரும்போது பார்க்குறோம். சில பேர் கேம் ஸ்கேனரில் எடுத்து அப்டேட் பண்ணுறீங்க, அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. டீச்சர்ஸ் வந்து செக்லிஸ்ட் வச்சு எந்தெந்த டேட்டில் எந்தெந்த குழந்தைங்க சப்மிட் பண்ணாங்கிறத நோட் பண்ணி வச்சுட்ருக்குறாங்க. ஃபேர் காப்பி வந்து ஸ்கூல் ஓப்பனிங் அப்புறம் தான் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இப்போ எழுதக்கூடிய நோட்டுக்கு மார்க் கொடுப்போம், இன்டர்னல் மார்க். ஸோ ரெண்டு விஷயத்துக்கு நான் இன்டர்னல் மார்க்கு கால்குலேட் பண்ண போகிறோம். நம்பர் 1 ஃபார் அட்டனன்ஸ், கம்பல்சரி அட்டனன்ஸ். நம்பர் 2 ஃபார் நோட்ஸ் மேக்கிங். குழந்தைங்க அது பழகட்டும். 8th வந்தாச்சு, அடுத்த வருஷம் போர்ட் கிளாஸ் போகிற குழந்தைங்க அதனால் சிம்பிளிஃபைட் நோட்ஸ் எழுதிக்கட்டும். இந்த நோட்ஸ் ஏன் எழுதணும் அப்படின்னா, அப்போ தான் டவுட் கேட்பாங்க. சார் டவுட் எப்படி கேட்பாங்க? லாஸ்ட் 10 மினிட்ஸ் டீச்சர் வந்து அன்மியூட் பண்ணுவோம். இங்கே இருக்கக்கூடிய அட்மின் கண்ட்ரோலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செஷனில் இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் டீச்சர் அம்ரின் இருக்காங்க அப்படின்னா, அம்ரின் வந்து 40 நிமிஷம் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. கடைசி 10 நிமிடங்களை வந்து அன்மியூட் பண்ணி குழந்தைங்களோட ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஜூம் மீட்டிங்கில் கையை தூக்குற ஆப்ஷன், ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன், அதை ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹரீஷ்னு ஒரு பையன் ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா, ஹரீஷ் உங்கள் டவுட் என்னன்னு கேட்பாங்க. அவர் வந்து மைக்கை யூஸ் பண்ணலாம். அன்மியூட் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட கேள்விகளையோ உங்கள் டவுட்டையோ கேட்கலாம். இது வந்து லாஸ்ட் 10 மினிட்ஸ் நடக்கும் எல்லா சப்ஜெக்டுக்கும், தமிழ், இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், சோஷியல், ஹிந்தி, எந்தெந்த பாடங்கள் நடக்குதோ அந்த பாடங்களுக்கு 25 மினிட்ஸ் to 35 மினிட்ஸ் டீச்சிங் செஷன், லாஸ்ட் 10 மினிட்ஸ் டவுட் கிளியரன்ஸ் செஷன். அது வரைக்கும் நீங்கள் டவுட் வந்துச்சு அப்படின்னா ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், அல்லது சாட் பாக்ஸில் உங்களோட குவெரியை டைப் பண்ணிடலாம். ரெண்டுமே எங்களால் இங்கே பார்க்க முடியும். இப்போ ஸ்கூலில் இப்போ நான் பார்த்தேன், நான் மீட்டிங் ஆரம்பிக்கும் போது 27 பார்ட்டிசிபெண்ட் சொன்னேன், இப்போ 32 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த நேமில் இருக்கிறீங்கன்னு என்னால் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட், இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமே நான் இன்ட்ராக்ஷன் பண்ணுவேன். ஒரு 10 to 20 மினிட்ஸ் உங்கள் கூட அன்மியூட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணுவேன். பேரண்ட்ஸ் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் டவுட் கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இடமா இருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் அவங்க லிசன் பண்ண போகிறாங்க. ஸோ அட்டென்ஷன் ஸ்பேன் அவ்வளோதான் இருக்கும். அதனால் குழந்தைங்க வந்து பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு, இல்லை வெளியில் மொட்டை மாடியில் உலாத்திக்கிட்டு, கிச்சன் பக்கம் போய்கிட்டு, அந்த மாதிரிலாம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே ஒரு விளையாட்டுத்தனமாக போயிடும். அதனால் பேரண்ட்ஸ் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துருங்க. அந்த ஒரு 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் குழந்தைங்க ஒரு இடமா இருந்து கத்துக்கிட்டாங்கன்னா, அந்த ஹோல் டே அவங்க வந்து ரெண்டு சப்ஜெக்டுக்கு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ரிலாக்ஸ்டா ஒரு என்கேஜ் பண்ணி அந்த சப்ஜெக்ட் அவங்க லேர்ன் பண்ண முடியும். ஒவ்வொரு லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எக்ஸசைஸ் க்வெஸ்சன்ஸ் கொடுப்போம், ஹோம்ஒர்க் அண்ட் எக்ஸசைஸ் க்வெஸ்சன்ஸ் கொடுப்போம். அன்னைக்கு ஈவினிங் காலையில செஷன் முடியுது, த ஹோல் டே தே கேன் டூ த ரிவிஷன் அண்ட் ப்ரிப்பரேட்டரி ஒர்க், நோட்ஸை வச்சு கேட்டுக்கலாம். அன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு 4 மணிக்குள்ளார வாட்ஸ்அப்ல, 4 மணி 5 மணிக்குள்ளார வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஹோம்ஒர்க் வரும். ஒரு 5 to 7 questions வரும். அந்த 5 to 7 questionsல அவங்க ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஈவினிங்கோ அடுத்த நாளோ பழையபடி வாட்ஸ்அப் குரூப்பில் கேம் ஸ்கேன் பண்ணி உள்ள ஹோம்ஒர்க்கை நீங்கள் லோட் பண்ணிடலாம். டீச்சர்ஸ் ரெஃபரன்ஸ் எடுத்துப்பாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸில் அடுத்தடுத்த நாள், இன்றைக்கி நான் சயின்ஸ் டீச்சர், நான் இன்றைக்கி சயின்ஸ் பாடம் எடுத்தேன், அவர் என்வாயன்மெண்ட், நாளைக்கோ நாலு மறுநாளோ கிளாஸ்க்கு வரும்போது வியூ ஆப்ஷனில் கேட்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நரேஷ் அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறாருன்னா, நரேஷ், ஹரிணி, உங்கள் நோட் புக் எடுத்து உங்கள் நோட்ஸ் அப்படியே வியூ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இது வந்து ஏன் அப்படின்னா, நான் கிராஸ் செக் பண்ணணும். கிராஸ் செக் பண்ணேன் அப்படின்னா அதுதான் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராஸ் செக் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பேரண்ட்ஸும் கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் கண்ட்ரோலும் எகைன் வி ஆர் டேக்கிங் இன் தி அட்மின் கண்ட்ரோல். வாட்ஸ்அப் குரூப்பையுமே வி ஆர் டேக்கிங் இன் தி அட்மின் கண்ட்ரோல். ஏன் அப்படின்னா, பகல் ஃபுல்லாக அவங்க சேட்டிங் மோடுக்கு போயிடுவாங்க. டவுட் கேட்குறேன், என் ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படிம்பாங்க, அது தேவையில்லை. ஈவினிங் 5:30 to 7 ஒன்றரை மணி நேரத்துக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுவோம். அப்போ டவுட் கேளுங்க, டைப் பண்ணி வச்சுங்க உங்கள் குவஸ்டின்ஸு. எல்லாமே ஒரு சின்ன நோட் மேக்கிங் தான். 25 நிமிஷம் கிளாஸுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 to 20 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 கேள்விகள், 5 questionsக்கான ஆன்சர் ரெடி பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் 5:30 to 7 மணி வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் டவுட்ஸை போட்டிங்கன்னா
the particular teacher and the group la irupanga avanga ungalku answer pannuvanga in case and the teacher aniki paaka mudiyama poi iruka vaippu irundichina adutha naal class edukkumbodhu adhe doubt ku clearance na kudukka solren so rendu edathila doubt clearance possible irukku ஒரு செஷன் முடிஞ்சு 10 நிமிடங்கள் டவுட் கிளியரன்ஸ் செஷன் அதையும் விட்டுட்டு சார் எனக்கு சோஷியல்ல எனக்கு டவுட் இருக்குது இல்ல சயின்ஸ்ல இந்த கான்செப்ட்ல டவுட் இருக்குது அப்படினா அன்னைக்கு ஈவினிங் அந்த ஹோம்வொர்க் குவெஸ்டின் முடிச்சிட்டு கேம் ஸ்கேனர்ல அனுப்பும்போது அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்க நேம்ல இருந்து உங்க குவெரியோ டவுட்டையோ டைப் பண்ணீங்கனா டீச்சர் will guide you டேட்டா யூசேஜ் திரும்பவும் நான் பேரண்ட்காக சொல்லிறேன் 1.5 GB to 2 GB பேக் வாங்கிட்டீங்கனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லொகேஷன்ல இருக்குறோம் என்ன நெட்ஒர்க்ல இருக்கீங்கன்னு தெரியாது ஏர்டெல் வோடாஃபோன் அல்லது ஜியோ நெட்ஒர்க் பேஸ்டா ஒன்று ரெண்டு தடங்கல்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் அ ஹை வேல்யூ நெட்ஒர்க் பேக் அதாவது 1.5 ஜிபி டு 2 ஜிபி பேக் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் கென்சில் அப்படின்னு ஒரு பேரண்ட் ஆஃபீஸ் போட்டிருக்கிறோம் கென்சில் அப்படின்னு ஒரு பேரண்ட் ஆப்ஷன் போட்டிருக்கிறோம் அந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கென்சிலுங்கிற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் ஸ்பெல் அவுட் பண்ணுறேன் KENCIL கென்சில் பேரண்ட் ஆப் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் பீப்பும் யூலோ ஆப்னு ரெண்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதை விட அட்வான்ஸ்டு வெர்ஷனாக நிறைய ஆப்ஷனோட இப்போ வந்திருக்குது இது ஸோ இந்த வாரம் வர வாரத்தில் கென்சில் ஆப் மூலயமா இனிமேல் பேரண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா கம்யூனிகேஷனும் எப்போதும் போல் நம்மளோட ஹோம்ஒர்க் கம்யூனிகேஷன் ஆப்சன்டீஸ் மெசேஜ் இப்போ நோட்ஸ் ஷேர் பண்ண முடியும் சப்ஜெக்ட் வீடியோஸ் ஷேர் பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால வி ஆர் கோயிங் டு யூஸ் கென்சில் ஆப் அதை டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ஐடி வந்து ஜெயராம் கேபிட்டல் JAIRAM ஜெயராம்ங்கிறது ஐடி அதை டைப் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர் கேட்கும் அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த நம்பர் ஓடிபியை உள்ளே போட்டிங்கன்னா யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் அதை பற்றிய டவுட் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க ஆஃபீஸ் பீப்புள் தே ஆர் ஒர்க்கிங் யூஷுவல் ஆஃபீஸ் டைமில் இருப்பாங்க மார்னிங் 9 to 4 o'clock ஆஃபீஸ் டைமிங்கில் இருப்பாங்க ஃபோன் பண்ணி கேட்டுங்க ஆஃபீஸ் நம்பர் நான் சொல்கிறேன் ஆஃபீஸ் நம்பர் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க 975-00-5555 ஸோ பேரண்ட்டோட கவனத்துக்காக சொல்கிறேன் மீண்டும் ஒரு முறை கென்சிலுங்கிற ஆப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கம்யூனிகேஷன் ஆப் இனிமேல் வரக்கூடிய அந்த ஆப்சன்டீஸ் மெசேஜ் ஹோம்ஒர்க் மெசேஜ் ஒர்க் ஷீட் ஷேரிங் இப்போ வீடியோ கிளாஸஸோட தேவையான ஒரு ஷார்ட் ஒரு சயின்ஸில் நான் சொன்ன மாதிரி ஆன்வார் என்வாயன்மெண்ட் இல்லை ஆசிட் பேஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் ஒரு நல்ல வீடியோ வந்துச்சு அப்படின்னா அதை ஷேர் பண்ணி யூடியூப் லிங்க்ல அதை போட்டுருவோம் குவரி பார்த்தேன் வி ஆர் அட்டெண்டிங் நான் ரிப்பீட் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் ரிப்பீட் பண்ணுவேன் பேரண்ட்ஸோட குவரி பார்க்குறோம் இப்போ கேட்குதா கேன் எனிபடி ரைஸ் யுவர் ஹேண்ட் என்னோட வாய்ஸ் இப்போ கேட்குதுங்களா எஸ் ஸோ ஒன்ஸ் அகெயின் பேரண்ட்டோட ஆப் ஒன்று புதுசாக ஒன்று நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கென்சில் அப்படிங்கிற ஆப் KENCIL கென்சில் ஆப் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஐடி வந்து ஜெயராம் JAIRAM கேபிட்டல்ஸில் ஜெயராம்னு நினச்சிங்கன்னா ஐடி உள்ளே போயிடும் உங்களோட ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர் ஏற்கனவே நீங்கள் எஸ்எம்எஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கொடுத்தீங்கனாலே நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிடுவீங்க கென்சில் ஆப்பில் சிம்பிள் ஸ்டெப் தான் ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்டெப்பு உள்ள ஒரு ப்ரொசீஜர் அதில் ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் கால் ஆஃபீஸ் அண்ட் கெட் இட் கிளாரிஃபைட் இல்லை ஆஃபீஸ்க்கு வந்தீங்கனாலுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதோட யூட்டிலிட்டி நீங்கள் பார்த்துக்கலாம் ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் 975-00-5555 இப்போ பேரண்ட்ஸோட டவுட்ஸ் அல்லது ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் ரெண்டு பேர் ஆல்ரெடி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க சத்யன் ராகவன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு நம்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அன்மியூட் பண்ணுறோம் உங்கள் டவுட் கேளுங்க மார்னிங் சார் குட் மார்னிங் ஐ அம் பிரியன்ஸ் டாட் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் இந்த அசைன்மெண்ட் அப்லோட் பண்ணுறது ஒன்லி த்ரூ வாட்ஸ்அப் சார் அந்த கூகுள் கிளாஸ் ரூம் அது இருந்து அது இஸ் இட் ஸ்டில் ஃபங்க்ஷனிங் ஆர் We will send it through WhatsApp group, sir. ஏன்னா கூகுள் சூட்ல நிறைய கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம் ஓகே இல்ல அதாவது இந்த கூகுள் கிளாஸ் ரூம்ன்ற அந்த ஆப்ல வந்து இவ்வளவு நாள் அந்த அசைன்மெண்ட்ல அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் ஓகே
அது அது ஸ்டில் யூஸ் பண்ணலாமா இல்ல இந்த நீங்க சொன்ன அந்த வாட்ஸ்அப்ல மட்டும் அது இன்னைக்கு நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு அனுப்பிச்சிரோம் வாட்ஸ்அப்ல இன்னைக்கு கிளாஸ்க்கு பேஸ்டா வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ல அதையும் நாங்க ஆட் பண்ணிடுறோம் சார் தேங்க் யூ சார் ரைட் கேம் ஸ்கேனர் பண்ணி வாட்ஸ்அப்லயும் முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க குழந்தைங்க எஸ் சார் அது நம்ம இன்னைக்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல நான் கிளாரிட்டி கொடுத்துறேன் தேங்க் யூ சார் நவ நம்பி பிரதான கிடைச்சது எனக்கு சாராம்சம் மட்டும் சொல்லுங்க சார் ஹலோ மேடம் முன்னாடி ஆரம்பத்துல பேசின ஸ்பீச் எனக்கு கிடைக்கல நான் ஒரு திருப்பி ஷார்ட் ரிவ்யூ கொடுப்பேன் மேடம் என்னென்ன பண்ண போறோம்னு சொல்றேன் சொல்லுங்க சார் எல்லாருக்குமே ரிவ்யூ ஆகும் நான் திருப்பி அந்த ஒரு 7 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் சொல்லி நான் திருப்பி ரிபீட் பண்றேன் ஓகே சார் Redmi மொபைல் நிறைய பேருது எனக்கு டிவைஸ் நேம் தான் டிஸ்பிளே ஆகுது குழந்தைங்க நேம் டைப் பண்ணிடுங்க அப்பதான் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் உங்களோட டிவைஸ் நேம் Redmi விவோ அப்படின்னு டிவைஸ் நேம் தெரிஞ்சிச்சுன்னா எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது யாரோ ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து டிவைஸ் நேம் ரெட்மின்னு காட்டுது அன்மியூட் பண்ணுறோம் நீங்கள் பேசுங்க காமேஷ் டி காமேஷ் அன்மியூட் பண்ணுறோம் நீங்கள் கேளுங்க உங்கள் டவுட் கேளுங்க அசீமா அசீமா அன்மியூட் பண்றவங்க டவுட் கேளுங்க சார் குட் மார்னிங் சார் மார்னிங் சொல்லுங்க சார் இப்போ என்கிட்ட ஒரு மொபைல் தான் இருக்கு அதுல பெரிய பொண்ணுக்கு 10th ஜூம் கிளாஸ் போயிட்டு இருக்கு இப்போ சரிங்க இப்போ இவங்களுக்கு நான் எப்படி சார் எடுக்கிறது டைமிங் ஏதாவது டைம் சேஞ்ச் பண்ண முடியுமா மேடம் டைமிங் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்றேன் ஓகே சார் ஏன்னா அட் டைம்ல நாங்களும் 6th ல இருந்து 10th வரைக்கும் எல்லாரும் கொடுத்தாகணும் டீச்சர்ஸ் வராங்க ஓகே சார் 8 மணில இருந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் 8:15 ல இருந்து செஷன் ஆரம்பிக்கிறோம் ஓகே சார் நீங்க லேப்டாப் இல்ல டெஸ்க்டாப் ஆப்ஷன் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் வீட்ல ஓகே சார் ஓகே ரைட் थैंक यू சார் Redmi அப்படின ஒரு மொபைல் யூஸ் பண்றவங்க எனக்கு பேர் தெரியல பட் ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன்ல இருக்குது அன்மியூட் பண்ணிட்டோம் உங்க நேம் சொல்லிட்டு கேளுங்க உங்க டவுட் கேளுங்க ஹலோ கரெக்ட்டா கேளுங்க சார் மோர் தென் 2 ஸ்டூடண்ட்ஸ் அது சேம் ஆப்ல ஒரே போன்ல உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல எந்த ஸ்டூடண்ட் இருக்கு நேம் சொல்லுங்க கேளுங்க நான் பதில் சொல்றேங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ரெண்டு சேம் ஆப்ல ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ் எடுத்து பண்ணிக்கலாம் சிப்லிங்ஸ் இருக்காங்க இல்லையா ரெண்டு பேர் படிக்கிறாங்க இங்க மேடம் டைப் பண்ணுங்க உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா கேட்க மாட்டேங்குது சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க டவுட் ஸ்டூடண்ட் நேம் போட்டு டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல விக்னேஷ் எஸ் விக்னேஸ்வரி உங்க டவுட் கேளுங்க எஸ் விக்னேஸ்வரி அன்மியூட் பண்ணியாச்சு நீங்க உங்க போன்ல அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஹலோ சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் இப்போ அவங்க மைண்ட் ஸ்பார்க்ல வந்து ஏற்கனவே வந்து ஹோம்வொர்க்லாம் பண்ணி விட்டுருக்காங்க அதுக்கு வந்து மேடம் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க வந்து இத்தனை ராங் க்வெஸ்சன் ஆன்சர் இத்தனை கரெக்ட் ஆன்சர்னு இருக்காங்க இப்போ சப்போஸ் ஏதாவது டவுட்னா பிள்ளைங்க எப்படி சார் அதை மைண்ட் ஸ்பார்க் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அப்ளிகேஷன் மோடுங்க அது சயின்ஸ் மேக்ஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு அது வந்து குழந்தைங்களை வந்து என்கேஜ் பண்றதுக்கான ஒரு அப்ளிகேஷன் மோட் தான் மைண்ட் ஸ்பார்க் சப்ஜெக்டை ப்ரீ நாலேஜ் டெஸ்ட் பண்ணும் அதுக்கப்புறம் அவங்க சப்ஜெக்ட்ல தெரிஞ்ச விஷயங்களை அது வந்து அப்படியே அவங்கள க்வெஸ்சன் ஆன்சர் கொடுத்து கொடுத்து கொண்டு போகும் அது வந்து ஒரு லிமிட் அதோட நிறுத்திடுவோம் நம்ம இன்னொரு ஒரு 1 வீக் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லயுமே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா
இந்த கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ் நம்ம பிளான் பண்றோம். ஓகே சார். 30 மினிட்ஸ் 25 டு 30 மினிட்ஸ் தான் டீச்சர் பாடம் நடத்துவாங்க. லாஸ்ட் 10 மினிட்ஸ் அல்லது 15 மினிட்ஸ் டவுட் கிளியரன்ஸ் தான் அதுல இருக்கும். இப்போ என்கிட்ட நீ டவுட் கேக்குற மாதிரி டீச்சர்ட்ட கேட்கலாம். ஓகே சார். டீச்சர் ஆன்லைன்ல இருப்பாங்க. அவங்க பக்கத்துல ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சரோ யாரோ ஒரு இன்னொரு சப்ஜெக்ட் டீச்சர் இருப்பாங்க. அவங்க உங்களோட சாட் பாக்ஸ்ல வர குவெரி இந்த ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் பார்த்துட்டு அதை ஓபன் பண்ணி விடுவாங்க, அன்மியூட் பண்ணுவாங்க. நீங்க டவுட் கேட்டுக்கோங்க. ஓகே சார். ஓகே. அதையும் மீறி டவுட் இருக்குது அப்படின்னா ஈவினிங் வாட்ஸ்அப் குரூப்ல உங்க டவுட்டை உங்க நேம் போட்டு டைப் பண்ணி அனுப்பலாம். அடுத்த நாள் கிளாஸ் எடுக்கும்போது டவுட்டை கிளியர் பண்ண சொல்றேன். ஒரே செஷன்ல ஒரு சாப்டர் நடத்த மாட்டாங்க எந்த சப்ஜெக்ட்லயும். ஒரே செஷன்ல ஒரு சாப்டர் ஃபுல்லா நடத்த மாட்டாங்க. டீச்சர் எப்போதும் போல லெசன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணி அந்த 25 மினிட்ஸ்க்கு எது தேவையோ அதை மட்டும்தான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேஸ் எல்லாமே டீச்சர்ஸ் ட்ரெயின் அப் ஆயிட்டாங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் யூ கேன் ரேஸ் யுவர் டவுட், டீச்சர் வில் கிளாரிஃபை. அந்த டிவைஸ் நேம் தெரிஞ்சா என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல குழந்தைங்க, பட் ஆனால் நாங்கள் அன்மியூட் பண்ணுறோம், பேசுங்க. யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்களோ நாங்கள் அன்மியூட் பண்ணிட்டோம், நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு இங்கே ரிசீவ் ஆகும். மோகனாங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. உங்க போன்ல அன்மியூட் பண்ணி பேசுங்க. பேசுங்க. கேங்க சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம், சொல்லுங்க. ஆர்எம் நிதீஷ்தோட மதர் பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். இப்ப பேரண்டோட டவுட் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண சொல்றீங்க இல்லங்க சார்? ஆமாங்க. ஆனா அது வந்து only கிளாஸ் டீச்சர் மட்டும் தான் சார் மெசேஜ் பண்ண முடியும். நாங்க ரிப்ளை பண்ண டைப் பண்ணி அனுப்ப முடியாது. நாங்க அந்த டைம்க்கு ஓபன் பண்ணி வைக்கிறோம் மேடம். அதுல நான் டீச்சர்ஸ் ஃபாலோ பண்ண சொல்றேன். ஓகே ஓகேங்க சார். தேங்க் யூ தேங்க் யூ. அதே மாதிரி இப்போ எல்லாருக்கும் ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் நம்பரில் அப்பா நம்பர்லையோ அம்மா நம்பர்லையோ ரெஜிஸ்டர் பண்ணீங்க, ஏஜ் கேட்பாங்க, ஜூமில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பட் உள்ள ப்ரொஃபைல் வரும்போது ப்ரொஃபைல் பிக்சர் குழந்தைங்க பிக்சர் வச்சுட்டு ஸ்டூடெண்ட்டோட பிக்சர் வச்சுட்டு ஸ்டூடெண்ட் நேம் வித் கிளாஸ் அடிங்க. அப்போ தான் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அட்டெண்டன்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மீண்டும் ஒரு முறை அந்த முக்கியமான 7 பாயிண்ட்ஸ் நான் இப்ப சொல்லிடுறேன். வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்குதுங்களா? சாட் பாக்ஸ் பாக்குறேன், இன்னும் சாட்ல எனக்கு யாருக்கும் வரல. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். 38 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆர்எம் நிதீஷ், யூ ஹேவ் எனி டவுட்? நோ சார். ரைட். எனிபடி எல்ஸ்? நான் திருப்பி மீண்டும் அந்த பழைய முக்கியமான 7 பாயிண்ட்ஸ் சொல்லிருட்டுங்களா எல்லா பேரண்ட்ஸ்க்கும்? ஆடியோ கிளியரா இருக்குதா? ஒரு ரெண்டு மூணு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரேவதி பேரண்ட் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். உங்க போன்ல அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். வந்து எனக்கு டவுட் என்னன்னா டைமிங் என்ன இருக்கும் சார்? அது கிளாஸ் டைமிங் சார். டைமிங் வந்து இப்ப 8:15 to 9 ஒரு செஷன். சரி. 15 மினிட்ஸ் பிரேக். 9:15 to 10 ஒரு செஷன். 8th பொறுத்த வரைக்கும் 2 செஷன் தான். டூ செஷன் தான் சார். ஓகே. இந்த டூ செஷனோட கிளாஸ் என்ன நடக்கும் சப்ஜெக்ட்டு, அது எப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக் தரணும் ஸ்கூலுக்கு? ஸ்கூலுக்குள்ள நீங்கள் ஒரு செஷன் நடத்தும் போது, இப்போ நாளைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் நான் சயின்ஸ் எடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செஷன் ஓகே. 25 மினிட்ஸ் சயின்ஸ் டீச்சர் டீச் பண்ணுவாங்க சார். சரி சார். லாஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் டவுட் கிளியரன்ஸ் தான். ஓகே. இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா மேடம் சார், கிளாஸ் 8ல ரேவதி படிக்கிறா, நாளையிலிருந்து ஆரம்பிக்க போறோம் சார். நாளையிலிருந்து? ஓகே சார்.
ஆமா டெய்லி காலையில 7 காலுக்கு அந்த லிங்க் வந்துரும் Zoom மீட்டிங்கான லிங்க் வந்துரும் உங்க வாட்ஸ்அப்ல சரி சார் எப்ப கிளாஸ் இருக்குதுங்களோ இப்ப 8 கால் கிளாஸ் அப்பனா 8 மணிக்குலாம் குழந்தைங்க ரெடி ஆகி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாங்க அப்படினா ஒரு நோட்புக் டெக்ஸ்ட் புக் கையில வச்சுக்கிட்டு அவங்க உட்கார்ந்துட்டாங்க அப்படினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் 8 காலுக்கு செஷன் ஆரம்பிச்சிரும் டீச்சர் ஸ்கூலுக்கு வந்துருவாங்க டீச்சர்ஸ் வந்து சரி சார் நாங்க ரெடி பண்ணி வச்சிரோம் 7:30 8 மணிக்குலாம் ரெடி பண்ணி வச்சிருவோம் ஷார்ப்பா 8 காலுக்கு செஷன் ஆரம்பிச்சோம் அப்படினா அந்த 45 மினிட்ஸ் ஸ்கூல் நடக்கிற மாதிரியே ஆன்லைன் டைம் டேபிள்ல அந்த கிளாஸ் நடக்கும் சோ 8:50 டு 10 கிளாஸ் 8 ஆமா ஆமாங்க ஓகே ஓகே சார் சார் இது எது எப்படி நீங்க கேக்குற மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேரண்ட் இந்த டைமிங் சிப்லிங்ஸ் கேட்டிருக்காங்க இன் கேஸ் ஆமா சார் நான் 7 மணிக்கு கூட ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம் பட் நிறைய பேரண்ட் அது ஆவன் தெரியல அதனால we are waiting for the parents response 9th 10th க்கு 7 மணிக்கு ஆரம்பிக்கிறது நான் சார் வாட்ஸ்அப் குரூப்ல பேரண்ட்ஸ்க்கு ஒரு query எடுத்துக்கிறேன் சஜஷன் பேஸ்டா நம்மளால என்ன பாசிட்டிவா பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் ஓகே சார் பண்ணுங்க சார் அது ரெண்டாவது ஒன்னு இந்த விஷயம் என்னன்னா இப்போ படிப்பு சொல்லி தரும்போது இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல கிளாஸ் ரூம்ல ஆமா கிளாஸ் ரூம் ஆப்லயா இல்ல இல்ல வந்து இதே ஜூம் ஆப்பா சார் ஜூம் ஆன்லைன் கிளாஸ் அப்படினா ஒரே ஆப்ஷன் ஜூம் கிளாஸ் ரூம் தான் சார் ஜூம் கிளாஸ் சோ இப்போ வந்து ஜூம்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமா ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமா இதே நான் இப்போ லிங்க் ஷேர் பண்றதா சார் அவ்வளவுதான் இதே லிங்க் சேம் லிங்க் இப்போ லிங்க் ஷேர் பண்ணீங்க நீங்க ஒரு லிங்க் அம்ச்ச மாதிரி ডেইলি மார்னிங் 7 7 காலுக்கு நம்ம ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஓகே சார் ஓகே சார் ஃபோன்ல ஜூம் டவுன்லோட் பண்ணீங்க அப்படினா அந்த லிங்க்க கிளிக் பண்ணாலே தானா ஜூம் மீட்டிங் போய் ஜாயின் மீட்டிங் னு ஒரு ஆப்ஷன் வரும் ஓகே சார் ஜாயின் மீட்டிங் கிளிக் பண்ணீங்கனா இங்க நாங்க இன்வைட் பண்ணிடுவோம் உங்களை ஓகே थैंक यू சார் थैंक यू டீச்சர் இருப்பாங்க ஒரு டீச்சர் அவங்க கூட சப்போர்ட் ஸ்டாப் ஒரு டீச்சர் இருப்பாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் ஓகே சார் இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் அட்மின் கண்ட்ரோல் ஸ்கூலா ஆமாங்க ஓகே थैंक यू சார் இப்போ 39 பார்ட்டிசிபென்ட் இருக்காங்க நிரஞ்சன் சரஸ்வதி நிதிஷ் பிரம்யான்னு எத்தனை பேர் இருக்காங்க என்னால எல்லாமே பார்க்க முடியுது சோ இங்க தான் ஸ்கூல்ல தான் அட்மின் கண்ட்ரோல் வச்சிருக்கோம் we can view everything here from the admin system thank you thank you sir thank you sir நல்லது சார் வெல்கம் சார் ஓ ரிபீட் பண்ணுங்க சார் இந்த பாயிண்ட்ஸ் ரிபீட் பண்றேன் சார் இன்னும் ரெண்டு மூணு பேர் டவுட்ஸ் கேட்டிட்டு இருக்காங்க நான் பார்க்கறேன் ஓகே ஓகே சார் முடிஞ்சிருச்சு அப்படினா உங்களுக்கு திருப்பி எல்லா பாயிண்ட்ஸ் நான் ரிபீட் பண்றேன் thank you sir வெல்கம் Redmi மொபைல்ல இருந்து நந்தினி அண்ட் குஷி அவங்க தான் டவுட் கேட்டிருக்காங்க 4th ஸ்டாண்டர்டுக்கு ஆன்லைன் கிளாஸ் இப்போதைக்கு இன்னும் பிளானிங்ல இல்ல அடுத்த வாரம் தான் தெரியும் ஆல்ரெடி 10th 9th 8th 7th அண்ட் 6th ரெடியா ஒவ்வொரு நாள் ஆரம்பிச்சுட்டே இருக்கிறோம் நாளைக்கு 8th ஆரம்பிக்கிறோம் நாளை மறுநாள் 7th ஆரம்பிப்போம் மண்டே 6th ஆரம்பிச்சிருவோம் 4th ஸ்டாண்டர்டுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் வித் வாய்ஸ் ஓவர் போன வாரம் 8th 9th 10th குழந்தைங்களுக்கு என்ன மோட்ல கண்டென்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் 4th வரும் டைமிங்ஸ் மேக்ஸிமம் நாங்க டைம் டேபிள் பிளானிங்ல பார்த்துட்டு உங்களுக்கு என்னவோ சப்போர்ட் பண்ணுவோம் கம்ஃபர்டபுள் டைமிங்ஸ் மேக்ஸிமம் எவ்வளவு கொடுக்க முடியும்னு பார்ப்போம் ஏன் அப்படின்னா நான் எல்லா பேரண்ட்டையும் கணக்குல வச்சுக்கணும் டீச்சர்ஸ் இருப்பாங்க கேம்பஸ்ல இருப்பாங்க பட் நான் எல்லா பேரண்ட்டுக்கும் எல்லாருக்கும் ரீச் ஆகிற அளவுக்கு டைம் டேபிள் எப்படி பிளான் பண்ண முடியுங்கிறத மேக்ஸிமம் சரி பண்ணி உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ற மாதிரி பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ பேரண்ட்ஸ் நான் மீண்டும் ஒரு முறை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட எல்லா பாயிண்ட்ஸும் இப்போ நான் சொல்ல போகிறேன் பாயிண்ட் நம்பர் 1 நாளை முதல் ஜூம் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும் ரெண்டு செஷன் மார்னிங் 8:15 to 9 ஒரு செஷன் 45 மினிட்ஸ் ஒரு கால் மணி நேரம் பிரேக் அப்புறம் 9:15 to 10 ரெண்டாவது செஷன் ரெண்டு சப்ஜெக்ட் நடக்கும் குழந்தைங்க செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி ரெடியாகி ஒரு இடத்துல உட்காந்துக்கட்டும் அதுக்கான டைம் டேபிள் இந்த மீட்டிங் முடிஞ்சு ஒரு வித்இன் 1 hour இல்லை மதியானத்துக்குள்ளார உங்களுக்கு டைம் டேபிள் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சிடுறோம் அதை ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃபோட்டோ அப்பா அம்மா பேரில் ரிஜிஸ்டர் பண்ணாலுமே ப்ரொஃபைல் ஸ்பேஸில் உங்கள் ஃபோட்டோ வைங்க கீழே உங்கள் நேம் வித்து கிளாஸ் டைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னால் இப்போ நந்தினி 8A அப்படின்னா என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அட்டனன்ஸ் அண்டு ஹோம் ஒர்க்குக்கு மார்க் அலாட் பண்ண போகிறோம் இன்டர்னல் மார்க் ஏன்னா அட்டனன்ஸ் எல்லோரும் வந்துட்டா தே கேன் மேக் யூஸ் ஆஃப் த ஆன்லைன் கிளாஸஸ் ஏன்னா நிறைய எஃபர்ட் போட்டு செய்கிறோம் ஸ்கூல் சைட்லேருந்து எஃபர்ட்ஸ் போடுறோம் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து எஃபர்ட் போடுறோம் ஒரு 4-5 குழந்தைங்க இல்லை 10 குழந்தைங்க அட்டன் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து பின்னாடி அவங்களுக்கு தான் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதனால் அட்டனன்ஸ் மேக் இட் கம்பல்சரி அதே மாதிரி நோட்ஸ் எடுக்கிறது வந்து உங்கள் கையில் இப்போ என்ன நோட்ஸில் யூடியூப் வீடியோ பார்த்து என்னெல்லாம் நோட்ஸ் பண்ணி அப்டேட் பண்ணிங்களோ அதே நோட்டை யூஸ் பண்ணுங்கள்
ஒரு சிம்பிள் ஒரு 25 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ் எழுதுவீங்க அவ்வளோதான். அதனால வீடியோவில் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்லேயோ ஸ்க்ரீன்ஷாட்லேயோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கும் கண்டென்ட். ஒரு சயின்ஸ் டீச்சர் நடத்துகிறாங்க இல்லை சோஷியல் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஷேர் ஆகிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் டீச்சர் புக்கை ரெஃபர் பண்ண சொன்னாங்க அப்படின்னா புக்கை ரெஃபர் பண்ணி அந்த பேஜ் நம்பரை நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து எடுத்துட்டு அந்த செஷன் முடியும் போது ஒவ்வொரு செஷன் முடியும் போதும் டீச்சர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் டவுட் கிளியரன்ஸ்க்கு ஓப்பன் பண்ணுவாங்க, அன்மியூட் பண்ணுவாங்க. குழந்தைங்க என்ன டவுட் இருக்குதோ அதை கேட்டிங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 by 1 ஆன்சர் பண்ணுவாங்க. இல்லை சார் ஆன்லைனில் என்னால் கேட்க முடியல அப்படின்னா சேட் பாக்ஸில் உங்கள் டவுட்டை டைப் பண்ணலாம். இது ரெண்டும் ஆப்ஷன். ஒரு செஷன் முடிகிறதுக்குள்ளார ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் பாடம் எடுத்துட்டு கடைசி 10 நிமிஷம் டவுட் கிளியர் பண்ணி அந்த செஷனை முடிச்சுக்குவாங்க. இப்போ சயின்ஸ் டீச்சர் சோஷியல் டீச்சர் எல்லாருமே அவங்க செஷனை முடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் அதில் வரும். வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 5 அல்லது 7 கேள்வி ஹோம்ஒர்க்காக வரும். அதை பார்த்துட்டு அவங்க நடத்தின கண்டென்ட்டை வச்சு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ண முடியும் போது டவுட் வருது அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்கள் டவுட்டை ரைஸ் பண்ணுங்க. அது வந்து ஈவினிங் 5:30 to 7 வரைக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப் ஓப்பனில் இருக்கும். அப்போ உங்கள் குழந்தைங்களோட குவரிஸ்க்கு அந்த டீச்சர் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து அந்த குரூப்பில் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இதுக்கும் ஆப்ஷன் விட்டு போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் செஷன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு கிளாஸ் சயின்ஸ் வருது அப்படின்னா சயின்ஸ் டீச்சர் ஆன்லைனில் வரும்போது ஏற்கனவே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 3 குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டினுக்கு இதுதான் பதில் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு டிக்டேட் பண்ணுவாங்க. அதனால் டவுட் கிளியரன்ஸுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஆன் தி கோ பார்ப்போம். நாளிலேருந்து செஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ட்ரபுள் ஷூட் பண்ணுவோம். வேறு என்னென்ன குழந்தைங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குதுங்கிறத பார்த்துட்டு வி வில் சப்போர்ட். குழந்தைங்களுக்கு சப்ஜெக்டில் என்ன தேவையோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். மியூட் ஆப்ஷன் அண்ட் வீடியோ மியூட் பண்ணி தான் வைப்போம். ஏன் அப்படின்னா ஒன் வே முதல்ல டீச்சர் ப்ரெசன்டேஷன் கரெக்டாக போயிடணும். அந்த டீச்சர் ப்ரெசன்டேஷன் குழந்தைங்களுக்கு ரீச் ஆகணும். டீச்சருக்கு இங்கே ஆல்ரெடி வி ஹவ் ட்ரெயின்ட் ஆல் அவர் டீம் மெம்பர்ஸ் வெரி எஃபெக்டிவ்லி. அவங்களோட பேஸ் பாருங்கள். அது மாதிரி வாய்ஸ் ஆடியோ அண்ட் டீச்சர் வீடியோ எப்போதுமே அவைலபிள் இருக்காது. ஏன்னா டீச்சர் வந்து பாடத்தை தான் உங்களுக்கு வியூவில் வைப்பாங்க. டீச்சர் லைவில் வரமாட்டாங்க. அவங்க ஆன்லி கோ லைவில் இருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள். மியூட் ஆப்ஷன் வந்து அந்த 25 to 35 minutes டீச்சிங் செஷன்னா மியூட் ஆப்ஷன். டவுட் கிளியரன்ஸ் வந்து அன்மியூட் பண்ணிவிடும். அன்மியூட் பண்ணி உங்களை டவுட் கேட்க வைப்போம். குழந்தைங்க ஃபாலோ த ப்ரெசன்டேஷன் வெரி எஃபெக்டிவ்லி. நோட்ஸ் எடுத்துக்கங்க. டவுட் இருந்தால் சேட் பாக்ஸ்லேயோ ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்லேயோ நீங்கள் டவுட் கேட்கலாம். 2 sessions இன் அ டே. பேரண்ட் யாராவது ஒருத்தர் இந்த 2-3 நாட்களுக்கு குழந்தைங்க கூட இருந்தால் நல்லது. ஏன்னா அவங்க எஃபெக்டிவாக கற்றுக்கிட்டும் எஃபெக்டிவாக லிசன் பண்ணட்டும். ஏன்னா அந்த விளையாட்டுத்தனமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் அவங்களுக்கு அப்போ கிடைக்காம போயிடும். அது ஃபாலோ பண்ணிக்கங்க. ஹோம்ஒர்க் வந்து எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவோம். டிக்டேட் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி இந்த ஆன்லைனில் டிக்டேஷன் பார்ட் இருக்காது, இன்ஸ்ட்ரக்ஷனலாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி வைப்போம். 5:30 to 7 வரைக்கும் தேவைப்பட்டால் 7:30 வரைக்கும் கூட வாட்ஸ்அப் குரூப் ஓப்பனில் இருக்கும். அப்போ பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் குவரிஸ் டைப் பண்ணிக்கலாம். டேட்டா யூசேஜ் பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸுக்கு ஒரு சஜஷன், 1.5 GB to 2 GB பிளான் வாங்கிக்கிங்க. ஏன்னா 2 செஷன் ஒரு நாளைக்கு அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 2 hours குழந்தைங்களுக்கு அது ஆன்லைனில் இருந்தாகணும். 2 குழந்தைங்க இருந்தால் யூனோ டைமிங், 4 மணி நேரம் அந்த குழந்தை ஆன்லைனில் இருந்தாகணும். அதனால் 1.5 GB அல்லது 2 GB உள்ள டேட்டா பிளான் வாங்கிக்கிங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், வி ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் கென்சில் அப்படிங்கிற ஒரு ஆப்பு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 600 பேரண்ட்ஸ் கிட்ட டவுன்லோட் பண்ணிட்டாங்க. டெய்லி உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல தகவல் அனுப்பிட்டு இருக்கிறோம். ஸ்கூலுக்கு வந்தவங்களுக்கு ஆஃபீஸில் வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். KENCAL கென்சில் அப்படிங்கிற ஒரு பேரண்ட் ஆப் பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண ஐடி கேட்கும். ஐடியில் ஜெயராம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். JAIRAM. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய வாட்ஸ் நம்பரில் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். உங்களோட ஃபோன் நம்பர், ஆல்ரெடி நீங்கள் ஹோம்ஒர்க்குக்கு யூஸ் பண்ண ஃபோன் நம்பரை தான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அந்த நம்பரில் ஓடிபி வரும். ஓடிபி டைப் பண்ணிங்கன்னா யூஆர் ரெஜிஸ்டர்ட் ஃபார் கென்சில். இன்னொரு 1 வாரம் 10 நாள் கழிச்சு தான் அந்த ஆப் யூஸ் பண்ண போகிறோம். எனக்கு எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து யூட்டிலிட்டிக்கு வந்துடும். அதனால் அது பேரண்ட்ஸ் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அவர் ஆஃபீஸ் இஸ் ஓப்பன் மார்னிங் 9 to 4. இங்கே ஆஃபீஸ் பீப்புள் இருக்கிறாங்க. தேவைப்படுறவங்க ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஸ்கூல் ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் ஒரு தடவை சொல்கிறேன். டவுட் இருந்தால் ஆஃபீஸ் நம்பரில் அடிச்சு கேளுங்க. மோஸ்ட் ஆஃப் யூ நோ மை நம்பர். உங்களுக்கு எதுவும் முக்கியமான பாயிண்ட் கேட்கணும் அப்படின்னா தாராளமாக என்னையும் கூப்பிடுங்க. செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸ்கூல் நம்பர் 9750005555. டைம் டேபிள் வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போ ஷேர் ஆகிடும். மதியானத்துக்குள்ளார நாளைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். குழந்தைங்க ஆன் டைம் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கட்டும். லேட்டாக ஜாயின் பண்ணாங்கன்னா சில விஷயங்கள் மிஸ் பண்ணிவிடுவாங்க. பீயிங் ஆன்லைன் கிளாஸ்
ரிப்பீட் ஆகாது. மேபி பார்ப்போம், ஆன் தி கோ பார்க்கும் போது தேவைப்பட்டா யூடியூப்ல பின்னாடி ஷேர் பண்றோம். போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் நம்ம ஷேர் பண்ண மாதிரி டீச்சரோட லைவ் செஷன் நல்லா ஷேர் பண்ண முடியாது, கண்டென்ட்டை ஷேர் பண்ண முடியும். ஏன்னா ஓன்லியும் ஜிபி எம்பி வால்யூம்ஸ் வேற மாதிரி போகும். லைவ் செஷனோட வீடியோவை எங்களால் ஷேர் பண்ண முடியாது, கண்டென்ட் நடத்தின லெசன் கண்டென்ட்டை யூடியூப்ல ஷேர் பண்ண முடியும். அது ஃபியூச்சர் ஆப்ஷன், பார்ப்போம். மேபி ஆஃப்டர் 1 week ஆர் 10 days உங்களோட குவரிஸை பேஸ் பண்ணி அதை நம்ம என்னன்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ நவ் அகெயின் தெர் இஸ் அ ரைஸ் ஹேண்ட், ஐ திங்க் டாக்டர் ராகவன் சார் உங்கள் குவரி கேளுங்க, அன்மியூட் பண்ணுறோம். டாக்டர் சத்யன் ராகவன், ஹலோ சார், கேக்குதுங்க சார். ஹலோ, can you hear me sir? Yes sir, சொல்லுங்க சார். Just a children's point of view, like இவ்வளவு நாள் nearly because they've been off and holiday இதுல இருக்கறனால straight away morning early 8 on the sessions on the whether they will find it convenient sir or just in the week on your trial மாதிரி கொஞ்சம் later இது பண்ணிட்டு next week ல இருந்து ஒரு fixed early time வச்சுக்கலாமா? ஒரு டிஃபிகல்ட்டி என்ன வருதுன்னா, பேரண்ட்ஸ் இப்ப ஸ்டார்டட் கோயிங் ஃபார் ஒர்க், அதுவும் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு சைடு லாக்டவுன் கொஞ்சம் பண்ணதுனால ஒர்க்கிங் பேரண்ட் இருக்கிறாங்க இல்லையா, சோ எவ்ரிவேர் வி ஹேவ் சம் திங்ஸ். சில பேர் நான் சொல்ல லாங் டைம் இல்ல சார், இந்த வீக் ஜஸ்ட் இப்ப அவங்க அக்ளைமேட்டைஸ் ஆத வரைக்கும் ஜஸ்ட் கப்பல் ஆஃப் டேஸ் மண்டேல இருந்து நம்ம எனி ஏர்லி டைம் இஸ் நாட் எ ப்ராப்ளம் சார், பட் ஜஸ்ட் சடன் ஒன் டேல they might find it difficult, adukaga da solla any time is fine, evlo early nalu pasanga eventually endichiruvaanga, okay, just day abingirappa is just from their point of view, we don't have a problem. Okay, okay sir, I'm just or suggestion eduthukrenga team members ta. Okay sir, we will try it out sir. And one other question sir, innonu neengale answer panninga whether it can be recorded and idu adu konja practical difficult illa, adu recorded video upload pandrathu romba romba kashtam. கிட்ஸ் வைஸ் அவங்க வீடியோலயே வரணுமா சார், இல்ல ஜஸ்ட் தே கேன் லிசன் ஆல் தே ஆப் மியூட் பண்ணிடுவோம் சார், அவங்க லிசன் பண்ணலாம், செஷனை வந்து அழகா லிசன் பண்ணலாம். அவங்க வந்து அவங்களோட வீடியோ ஆன் பண்ணி அது அட்டெண்டன்ஸ்க்காக அப்படி உட்காரணும் அப்படியே தான் இருக்கு, ஏன்னா அது ஸ்லோ த நெட்வொர்க். அதுக்காக நேமும் ப்ரொஃபைல் பிக்சரும் வச்சுட்டாலே எனக்கு போதும் சார் அட்டெண்டன்ஸ்க்கு, எனக்கு நேம் அதே போதும். ஓ ஓகே ஓகே, லைவ்ல வீடியோ வரணும் தேவையில்லை, பட் வந்தாங்கன்னா நாங்க இங்க இருந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டோம், பட் இதான் இன்டராக்டிவா இருக்காது ஃபர்ஸ்ட் அந்த 25 மினிட்ஸ். அதான் எண்ட்ல வேணா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிக்கலாம், எண்ட்ல ஷேர் பண்ணிக்கலாம். Thank you Mr. வெல்கம் சார். வேற ஏதாவது பேரண்ட் டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்ஸும் கிளாரிட்டி கொடுத்துக்கிறேன், உங்க வாட்ஸ்அப் குரூப்ல வர தகவல்களை ஃபாலோ பண்ணுங்க. வேற டவுட்ஸ் இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம், என் நம்பர்ல கூப்பிட்டு பேசலாம் அடுத்து ஆஃப்டர் 20 மினிட்ஸ், இல்ல ஸ்கூல் நம்பர்ல டவுட் கேட்கலாம், இல்ல வாட்ஸ்அப் குரூப்ல உங்க டவுட்டை போடுங்க. ஆசிமா சார், உங்க நம்பர் வேணும் சார். ஃபோன் நம்பர் ஆமாங்க சார், 9444 9944 57 57 33 33. ஓகே சார், தேங்க் யூ சார். ஃபோன் நம்பர் சார் சார், 9944 57 157 157. ஓகே சார். சோ ஐ திங்க் வி கேன் லீவ் த மீட்டிங். தேங்க் யூ சோ மச் பேரண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 38-39 பேரண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். உங்களுக்கு என்ன குவரினாலும் கேளுங்க, ட்ரபுள் ஷூட் பண்ணுவோம், அந்த குவரிஸை சால்வ் பண்ணிட்டு செஷன் அடுத்தடுத்து எஃபெக்டிவாக இருக்கும். நாளைக்கு ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு தெரியும், ஒரு செஷன் முடியும் போது என்னென்ன டவுட்ஸ் வருது, என்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் வருதுங்கிறது எங்களுக்கு தெரிய வரும். அதை உடனே உடனே சால்வ் பண்ணி அடுத்தடுத்த நாட்களில் மற்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டு யர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.